நம்முடைய தமிழ் மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி. எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்லுங்க. அன்பர்களே, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன தொலைத்தொடர்பு ஊடக வாயிலாக நான் உங்களோடு சிலப்பரிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன். சிலப்பரிகாரத்தினுடைய கதையை மட்டும் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அதிக நாட்கள் தேவையில்லை. ஆனால் இது ஆய்வு மையம். ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் எனக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வெறும் கதையை மட்டும் அந்த போக்கை மட்டும் சொல்லி செல்லாமல் எந்தெந்த இடம் முக்கியமாக நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் உங்களுடைய ஆய்வு போக்கோடு அந்த கதையை கொண்டு செல்லுங்கள். எனக்கு அவர் ஆணையிட்டிருக்கிறார். எனக்கு பிடித்த உத்தரவும் கூடாது. ஆதலால்தான் சிலப்பரிகாரத்தினுடைய சில இடங்களை நான் விரிவாகவே பதிவு செய்கிறேன். தொடர்ந்து என்னோடு வருபவர்களுக்கு அதை புரிய வேண்டும். முதலில் கதை புரிய வேண்டும். கதையில் வருகின்ற பாத்திரங்களுடைய குணாதிசயங்கள் புரிய வேண்டும். இளங்கோவடிகள் நேரடியாக அந்த பாத்திரத்தினுடைய குணாதிசயத்தை சொல்லாமல் மிகவும் நுணுக்கமாக சொல்லி செல்கிறார். அந்த பாத்திரத்தினுடைய குணப்போக்குகளோடு கதையும் கொண்டு செல்ல வேண்டும். இப்போ நமக்கு புகார் காண்டத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு அறிமுகமாயிருக்கிறவர்கள் கோவலனும் கண்ணகியும் மாதவியும். இந்திர விழா ஊர் எடுத்த காதை முடிந்த பிற்பாடு அடுத்த நாள் கடலாட செல்லுகின்ற காலத்தில் அந்த காணலிலே கடற்கரை மணற்பரப்பினிலே ஒரு கூடாரம் அமைத்து அதிலே தங்க கால்களோடு கூடிய கட்டிலின் மேலே மேலே அந்த கட்டிலுக்கு மேலேயும் ஒரு விதானம். அப்பேற்பட்ட அருமையான கட்டிலிலே கோவலனும் கண்ணகியே கோவலனும் மாதவியும் இருக்க வசந்த மாலை அவளுடைய கையிலே அந்த யாழை எடுத்துக்கொண்டு பக்கத்திலே நிற்க அந்த யாழை மாதவி வாங்கி யாழினுடைய தன்மைகளையெல்லாம் அவ பார்த்து பரிசோதித்து கோவலனுடைய கையிலே கொடுத்து நீங்கள் என்ன பாணியிலே பாடப்போகிறீர்கள்? உங்களுக்கு நான் அதை ஏவ முடியாது. இருந்தாலும் உங்களுடைய பாணி மெத்தட் அந்த முறை தாளம் எதை எடுத்து பாடப்போகிறீர்களோ அதை பாடுங்கள் என்று அவன் கையிலே கொடுக்க அவனும் அந்த யாழை வாங்கி வாசிக்க தொடங்கினான். அப்படி வாசிக்க தொடங்கியவன் மரபுப்படி அரசனை வாழ்த்த வேண்டும்,
அதோடு அந்த சோழ நாட்டை தாயாக இருந்து புறக்கின்ற காவிரியை பாராட்ட வேண்டும். ஆதலால் காவிரியை நோக்கினவும் கடற்கானல் வரிப்பாணியும் இவன் தொடங்குகிறான். அப்படி தொடங்கியவன் அகத்துறை பாடல்கள் அமையும்படியாக தொடங்கினான். புறத்துறை பாடல்கள் அமையும்படியாக தொடங்கியிருக்கலாம். சோழனுடைய பெருமை, சோழனுடைய வீரம், சோழனுடைய கொடை, சோழனுடைய ஆட்சி முறை, இந்திய பெருநிலம் முழுவதும் கரிகால் பெருவளத்தான் எப்படி அந்த இமயத்திலே பொறி பொறித்து வந்தானோ அதை சொல்லலாம். அவனுடைய முன்னோர்களாகிய சிபி சக்கரவர்த்தியையோ அல்லது மறுநீதி சோழனையோ இப்படி புறச்செய்திகளை பற்றி அவன் பாடத் தொடங்கியிருக்கலாம். ஆனால் அவன் எடுத்துக்கொண்டது அகத்துறை. அது ஏன் அந்த அகத்துறை அவன் எடுத்து பாட ஆரம்பித்தான் என்று நமக்கு சொல்ல முடியாது. கதையாசிரியன் அந்த கதையை கொண்டு போய் எந்த இடத்திலே அதை திருப்பி கொண்டு வரும் என்று அந்த கதைக்கு உரிய இளங்கோவடிகள் அதை நிர்ணயிக்கிறார். காணல் வரி கதையினுடைய மிக 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 முக்கியமான ஒரு திருப்பு முனை. அந்த திருப்பு முனைக்கு இவர் அகத்துறை பாடல்களை கை கொள்ளுகிறார். அது எப்படி அந்த திருப்பு முனை வருகிறது என்று பின்னர் சொல்லுகிறேன். இவன் அந்த பாடலை திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அதுவோச்சி கங்கை தன்னை புணந்தாலும் புலவாது ஒழிதல் கயற்கண்ணாய் அது மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாடி காவேரி என்று சோழனையும் பாராட்டி காவிரியையும் பாராட்டி அதே சமயத்தில் ஒரு குறிப்பு பொருள், இவன் குறிப்பு பொருள் வைத்து பாடினானோ இல்லையோ தெரியாது, ஆனால் குறிப்பு பொருள் படும்படியாக இருந்து விட்டது இந்த பாடல். அதை தான் அந்த நாக்கதி சனி வந்து போகிறதுன்னு சொல்கிறது. இப்படியாக அந்த பாடலை தொடங்கினான் என்று சொல்லி அந்த அகத்துறை எப்படி அமையும் என்பதையும் நான் சொல்லி, அதாவது ஒரு நாடக பாங்குன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. இல்லது இனியது நல்லது என புலவோரால் நாட்டப்பட்டது தான் நம்ம அகத்துறை செய்திகள். இயற்கையிலே இயல்பிலே எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்கலாம், நடக்கும், அதுவே நாடகத்துக்கு, அதுவே ஒரு காப்பியத்துக்கு அருமையான களமாக அமைவதனாலே இந்த அகத்துறை பாடல்களை கற்பனை கூடி சங்கம் தொடங்கி சங்ககால பாடல்கள் தொடங்கி இன்றளவு வரைக்கும் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. தலைமகள் தலைவி தனியாக இருக்கிறாள். அவள் இருக்கக்கூடிய அந்த பின்னணி சூழலிலே நான் சொல்லியிருக்கிறேன். தலைமகன் வேட்டம் வந்தவன், வேட்டையாட வந்தவன், தன் காவல் இளையர்களை கைவிட்டு அவர்கள் இவனை பின்பற்ற முடியாமல் விரைந்து வந்தவன் தனியே இருக்கின்ற அந்த பெண்ணை பார்க்கிறான். அதான் காட்சி. இந்த இடத்துல இப்படி ஒரு பெண்ணா, ஒரு பெண்ணாக மானிட பெண்ணாக இந்த இடத்துல இப்படி ஒருத்தர் இருக்க முடியாதே என்று அவன் ஐயம் கொள்ளுகிறான். அப்புறம் அந்த ஐயம் அவனுக்கு எப்படி தெளிவாகிறது என்று சொன்னால், இந்த பெண்ணினுடைய கண்கள் இமைக்கின்றன. அவள் கழுத்திலே போட்டிருக்கின்ற அந்த மாலை வாடி இருக்கிறது. வாடாமல் புதிய மலராக இருந்தார்கள் வண்டுகள் மொய்க்கின்றன. அவளுடைய பாதங்கள் தரையில் ஏற்படுகின்றன. ஆதலால் அவள் பெண்ணாக, அவள் பெண்தான்.
அதைத்தான் நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன். அதை பாரணங்கோ திருப்பார்க்கடல் இந்த பங்கேறுகத்தின் ஓரணங்கோம் உயர் பாவலர்க்கு வாரணம் கோடி தரும் தன்மாரன் வையை நீரணங்கோ நெஞ்சமே தனியே இங்கு நின்றவரே. இப்போ நீர்மகளா, நிலமகளா அல்லது திருமகளா, புரியலையே அப்படின்னு. அப்புறம் நம்ம திருவள்ளுவர் ரொம்ப சுருக்கி சொல்லியிருப்பார், அணங்குகொள் என்ன தீண்டி விருத்துகின்ற தெய்வமா கொல் என்பது அங்கே ஐயப்பொருளில் வருகின்ற ஒரு கடை சொல். நாங்கள் இலக்கணத்தில் சொல்வோம் ஐயம், அணங்குகொள் இது அணங்கோ ஆய் மயில் கொள்ளோ இல்லை அழகிய மயிலோ. ஆனால் அணங்காகவும் தெரியல மயிலாகவும் இருக்க முடியாது. கணங்குடை நல்ல அருமையாக காதிலே ஒரு அணி அணிந்திருக்கிறார். அப்படி அணிந்திருக்கின்ற காரணத்தினாலே இவள் மாதர்கள், இவள் பெண்மகளோ. மயங்குகிறது என் நெஞ்சு அப்படின்னு திருவள்ளுவர் நிறுத்திடுவார். அப்புறம் போவோம். இப்போ இந்த தலைவனும் தலைவியும் நாட்டம் இரண்டும் குட்டி உரிக்கும் குறிப்பு என்று சொல்லுவார் திருவள்ளுவர். அவளும் இப்படி திரும்பி பார்க்குறா, அவளுக்கும் ஒரே ஆச்சரியம். இரண்டு பேர் இணைகிறார்கள், அதை இயற்கை புணர்ச்சி என்றும் தெய்வ புணர்ச்சி என்றும் சொல்லுவார்கள். அப்படி அவங்க சேர்ந்த பிற்பாடு பிரியணும் இல்லையே. அப்படி பிரிந்து அவன் சென்று விடுகிறான். அப்படி போகும்போது என்ன சொல்லிட்டு போவான், பிரியவே முடியல உன்னை விட்டு, வேற வழி இல்லை போய் ஆகணும், ஆனால் தரியேன் அங்கே நான் இருக்கவே முடியாது, வந்துடுவேன் உடனே வருவேன், இரவே வருவேன், நாளைக்கே வருவேன். இப்படி அவளை திருப்தியாக சில மொழிகளை சொல்லி பிரிவான். அவன் தன் நிலை மயங்கி தன் நிலை திரிந்து செல்லுகிறான். எவ்வளோ பெரிய ஆளவன் தலைமகன், அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி எல்லாம் தலைவன் அல்லவா. அவனை பார்க்கிறான் பாங்கன், அவனுடைய தோழன். என்னப்பாச்சு, என்ன ஆச்சு, உன் முகமே எனக்கு வேறுபாடாக தெரிகிறதே, இது பேயடித்தவன் முகம் மாதிரி தெரியுதே, ஏதாவது சூர் உன்னை தீண்டியதா? சூர் என்று சொன்னால் இந்த மலைவாழ் தெய்வமாக, அது ஆடவர்களை வருத்துகின்ற தெய்வமாக, அணங்கு என்ற சொல்லை கொண்டதாக, தீண்டி விருத்தும் தெய்வம் என்று பொருள் கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு அதை நம்ம அணங்கு என்று சொல்கிறோம். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிவிட்டேன், நம்ம கிராமப்பகுதிகளில் இது மோகினி அப்படின்னு சொல்லுவோம். மோகினி ஆட்டம்னே ஒரு ஆட்டம். கேரளத்தில் இந்த கதகளி ஆடங்களில் மோகினி ஆட்டம் என்பது, மோகினி அவ்வளோ சச் எ பியூட்டிஃபுல். இவன் என்ன சொல்லுவான்ட்ட, தலைவன் உற்றது கேட்கிறான் பாங்கன், என்ன நடந்துச்சு? தலைவன் உற்றது உரைக்கிறான், கொலை முழுதும் கற்ற கூறிய வாளி குளிப்ப என் கலை முழுதும் பட்டதுன்னா. ஒரு அம்பு என்னுடைய உடம்பிலே வந்து பாய்ந்தது, அது வெறும் பாய்ந்தது என்றல்ல, குளிப்ப உடல் முழுவதும் அந்த அம்பு பாய்ந்தது, என் கலை முழுதும் பட்டது.
என்னுடைய அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி தலைமை குணம் வீரம் எல்லாம் போயிடுச்சு. அது மான் பிடிக்க வைத்திருக்கின்ற ஒரு கண்ணியிலே ஒரு மான் வந்து மாட்டிக்கொண்டது போல நான் மாட்டிக்கொண்டேன். இவன் சொன்ன உடனே அவனுக்கு ஆச்சரியமாக போகும். என்ன, இவன் தலைமகன், அவன் மிக எளிமையாக மற்றவர்களிடத்திலே ஆட்படுபவன் அல்லன். எதையும் ஆராய்ந்து பார்ப்பவன், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் பறவையாக இருந்தாலும் இதை எப்படி அதை நாம் கையாள வேண்டும் என்ற அந்த தன்மை தெரிந்தவன். தலைவன் என்று சொன்னால் அவனுக்குரிய குணங்கள் அத்தனையும் பொருந்தி இருக்கிறது என்று தயவு செய்து நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். நான் அதற்கு மேலே தலைவன்னா என்னங்கிறத நான் விரித்து சொல்லிக் கொண்டிருந்தால் எனக்கு நேரம் கிடையாது. ஒரு தலைமகன் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கும் அந்த குணம் அப்படின்னு. ஏடா தோழன், அதாவது பாங்கன் கேட்பான், ஏன் நீ முருகக்கடவுள்டா நீனே? முருகக்கடவுளை வந்து இன்னும் ஒரு அம்பு துளைத்து கீழே சாய்த்து விடுமா? முருகனுடைய வேல்தான் மற்றவனுடைய மார்பிலே சென்று பாயும். நீ முருகனை ஒத்த அழகுடையவன், ஒத்த ஆற்றலுடையவன், ஒத்த அறிவுடையவன், ஒத்த நிறைவுடையவன். நீ இப்படி போய் ஒரு பெண்ணினுடைய கண் அம்பு பட்டது, அந்த அம்பிலே நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லுவது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாங்கன் அவனிடத்திலே பேசுவான். அப்படி அவனை பேசின அந்த பாங்கன்ட்டை இவன் என்ன சொல்ல முடியும்? தலைவன், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, என்ன மாதிரி நீ அப்படி ஒரு பெண்ணை பார்த்துருந்தால் இவ்வாறு பேச மாட்டாய். நான் போனேன், நம்மளுடைய வீரர்களையெல்லாம் விட்டுவிட்டு விரைந்து நான் ஒரு விலங்கை தேடிக்கொண்டு அதன் பின்னே சென்றேன். அப்படி சென்ற எனக்கு இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. அதுபோல் உனக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருந்து நீனும் அதே போல் ஒரு பெண்ணை பார்த்திருந்தால் நீ இப்படி பேச மாட்டே. இது பொதுவாக அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சு வரும், நம்ம நண்பர்களுக்குள்ளேயே. ஏண்டா இப்படி ஆகிட்டே அப்படின்னு இவன் கேட்பான். அப்போ நான் சொன்னதை திருப்பி சொல்ல வேண்டியது தான். உடனே அவன் கேட்பான், நீ அந்த மாதிரி போய் மாட்டிருந்தால் உனக்கு தெரியும், நீ பார்க்கல, உனக்கு அப்படி ஒரு ஆள் கிடைக்கல, அப்படி கிடைத்து நீ மாட்டிக்கொண்டால் தானே தெரியும் நீ என்ன கிண்டலும் கேலியும் செய்யலாமாங்கிறது. இப்போ நண்பர்களுக்குள்ளே நம்ம வட்டத்துக்குள்ளேயே இந்த பேச்சு உலவுறது என்பது இயற்கை. அதில் அகநானூற்றில் ஒரு பாடல் இருக்குது, நான் சொல் முழுசு சொல்ல போகிறது ஒரே ஒரு வரி தான் தமக்கு தேவை. அதாவது, என்னை போல நீ பார்த்திருக்க மாட்டாய், அப்படி பார்த்துருந்தால் இவ்வாறு பேச மாட்டாய் அப்படின்னு தலைவன் தோழன்ட்ட சொல்கிறான். அகநானூற்றில் இந்த ஒரு வரி மட்டும் சொல்கிறேன். கண்டனிராயில் கழறலில் மன்னோ, கண்டலிராயில் நீ பார்த்திருந்தால் கழறலில், கழறல் என்று சொன்னால் பேசுதல், நீ பார்த்திருந்தா இப்படி பேச மாட்டேன். அப்பையும் தோழன் என்ன பண்ணுவான், அவனை கொஞ்சம் கிண்டல் தான் பண்ணுவான். இது இயல்பு, கேலி தான். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு போர்க்களத்திலே சென்று போர் புரிகின்ற ஒரு போர் யானை, மிக வலுவான யானை. அந்த யானை நிற்க
ஒரு சிலந்தி பூச்சி சென்று அதனுடைய துதிக்கையிலிருந்து தந்தத்திலிருந்து மத்தகத்திலிருந்து உடல் முழுவதுமாக வால் வரைக்கும் ஒரு சிலந்தி பூச்சி அந்த வாயிலேந்து வருகின்ற அந்த நூலினாலே சிலந்தி பூச்சியினுடைய கூடு நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்படி நம்ம வீட்டினுடைய ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் ஒரு சிலந்தி ஜம்முன்னு ஒரு வலை பின்னும், அப்படி கிடுன்னு அதனுடைய எச்சில் வர அந்த வலையை பின்னி நடுவில் போய் உட்காந்துக்கும், அதில் ஒரு சின்ன ஈ போய் மாட்டிக்கும், அப்புறம் அது குடுகுடுன்னு வந்து அந்த ஈயை எடுத்துக்கிட்டு போய் அந்த சென்டரில் நிற்கும். இது நம்ம பார்த்துருக்குறோம். சிலந்தி பூச்சி கட்டுகின்ற அந்த வலையினுடைய நொய்மை, அது நூலாது, நூலை விட மிக 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 மெல்லிதாக இருக்கும். அவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்க இந்த தோழன், எனக்கு ரொம்ப பிடித்த அந்த ஒரு உவமை அது. சிலந்தி அது தன் வாயிலிருந்து வருகின்ற அந்த இழையினாலே துதிக்கையிலிருந்து தந்தத்திலிருந்து தலை மத்தகத்திலிருந்து உடல் முழுவதும் அது இந்த யானையை கட்ட சிலந்தி பூச்சி அதனுடைய வலையில் யானையை கட்ட, ஐயோ இந்த வலையிலேருந்து என்னால் மீள முடியவில்லையே என்று ஒரு யானை அலறுவது போல இருக்கிறதுரா நீ பேசுறதுன்னா, இது எப்படி அது? சிலந்தி பூச்சினுடைய கூட்டை இது பண்ணுறதுன்னா சும்மா இந்த சுண்டூரில் அப்படின்னம்னா சிலந்தி கூடு அப்படி பிஞ்சு ஓடி போயிடும். அப்படி சுறார் சிலம்பில் சிலம்பி மென்னூல் குண்டு சுற்ற வெற்றி போரார்களிரு புலம்பிணைந்தாங்கொரு சூறார் சிலம்பில் அணங்கு உலவுகின்ற அந்த மலையிலே சிலந்தி மென்னூல் குண்டு சுற்ற வெற்றி போரார்களிரு புலம்பிணைந்தாங்கொரு. அப்படி சிலந்தி பூச்சினுடைய வலையிலே மாட்டிக்கொண்டே நின்று ஒரு யானை அலறுவது போல இருக்கிறதாவும் பேச்சு. நான் என்னத்தை சொல்கிறது? அப்படின்னு பாங்கன் அவனே அதை பாங்கற் படித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு புரியறதுக்காக நம்ம பேசிக்குவோம். தலைவனே அப்படி கேலி செய்கிறான். அப்படி கேள்வி செய்த பிற்பாடு பாங்கன் இப்படி பேசின பிற்பாடு அவனுக்கு பதில் தலைவன் சொல்லுகிறான். இப்போ சிலம்புக்கு வர்றான். இதுவரைக்கும் நான் சொன்னது ஒரு பின்னணி. இப்போ காணல் வரியில் பாங்கன் அப்படி கேலியாக கிண்டலாக பேசின பிற்பாடு அவனுக்கு பதில் சொல்லுவது போல தலைவன் சொல்லுவதாக இளங்கோ சொல்லியிருக்கின்ற இந்த பாடல்களை பார்ப்போம். நான் அந்த காணல் வரியை மட்டும் கிட்டத்தட்ட எல்லா பாடல்களையுமே படித்து முடிந்தால் பொருள் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா அந்த நீங்கள் தயவு செய்து இந்த கோவலனுடைய பாடலுடைய போக்கை மனசில் வாங்கி வைத்து கொண்டால்தான் இந்த பதில் பாட்டு பாடப்போகிறாளே மாதவி, அது எப்படி இருக்கும்னு தெரியும் நமக்கு. அதனாலே விளையக்கூடிய விளைவு என்னங்கிறது அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும்.